வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு தமிழ் புதிய புக்கில் ஜிஎல் ஆறில் கவிதை பழை கேரை பாத்தியும் குதிரையும் அப்படின்ற இரட்டோட மொழிதல் செயல் ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேரை பாத்தியும் குதிரையும் வந்து எப்படி வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாரு ஆசிரியர் அப்படின்றதான் இந்த செய்யுளை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு மொழி ஒன்று பார்த்துக்கலாம். தமிழில் சொல் நயமும் பொருள் நயமும் மிகுந்த பல வகையான பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன. ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படும் இரட்டர மொழிதலும் அவற்றுள் ஒன்று. இதனை சிலேடை என்றும் கூறுவர். அவ்வகையில் அமைந்த சுவையான பாடல் ஒன்றை அறிவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படும் நூல் எது அப்படின்னா இரட்டர மொழிதல். சரிங்களா, ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படுது இரட்டொரு மொழிதல். அதனை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சிலேடை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ வாங்க இந்த பாடல் படிப்போம். கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே அப்படின்ட்டு காலமேக புலவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இரட்டொரு மொழிதல்னாவே காலமேக புலவர் தான். சரிங்களா, கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டப்போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கீழே பாருங்க. சொல்லும் பொருளும் பாடலினுடைய பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கீரை பாத்தியும் குதிரையும் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கீரை பாத்தியில் என்ன சொல்கிறாங்க, மண் வந்து கட்டி அடித்து ஃபஸ்ட்டு தூள் ஆகுவாங்க. அப்புறம் வந்து மண் வெட்டியை வச்சு அதை என்ன பண்ணுவாங்க, மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி ஆகுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து தூள் ஆக்குவாங்க, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாத்தி ஆகுவாங்க. வாய்க்காலில் வந்து மாற்றி மாற்றி தண்ணி பாய்ச்சி விடுவாங்க. கடைமடையின் கடைனா கடைசி மறை வரைக்கும் இறுதி வரை சென்று மாற்றிவிட திரும்பும். எப்படியெல்லாம் நம்ம அந்த மடையை வந்து நம்ம மாற்றி மாற்றி விடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறி திரும்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குதிரை என்ன சொல்கிறாங்கன்னா வண்டிகளில் கட்டி அடித்து ஓட்டப்படும், கட்டி அடித்து ஓட்டுவாங்களாம். கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும், எதிரிகளை மறித்து தாக்கும், போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரும். இந்த காரணத்தால் தான் கீரை பாத்தியும் ஏரிய பயணம் செய்யும் குதிரை ஒன்றையும் வந்து ரெண்டுத்தையும் வந்து ஒன்றாக கருதுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் பார்ப்போம். வன்கீரை வந்து வளமான கீரை, பரினா குதிரை. சரிங்களா, முட்டைப்போய் அப்படின்னா முழுதாக சென்று அப்படின்றதான், முழுதாக சென்றுதான் முட்டைப்போய். மறித்தல் அப்படின்னா தடுத்தல், மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல், எதிரிகளை தடுத்து தாக்குதல். ஸோ மண்ணை வெட்டிருந்து பார்த்தீங்கன்னா கீரை பாத்தியும், எதிரிகளை தடுத்து தாக்குதல் பார்த்தீங்கன்னா குதிரையும் சொல்கிறாங்க. கால் அப்படின்னா வாய்க்கால் குதிரையின் கால் ரெண்டுமே வந்து காலில் தானே வருது. ஸோ அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே முக்கியமாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பரி பார்த்துக்கணும். பத்திரி பரி என்றால் குதிரை. அதற்கடுத்து வந்து நூல்வெளி பற்றி பார்ப்போம். காலமேக புலவரின் இயற்பெயர் வந்து வரதன். காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன். சரிங்களா, ஸோ கீரை பாத்தியும் குதிரையும் ஒன்றா வந்து கம்பேர் பண்ணது யார் அப்படின்னா காலமேக புலவர். சரிங்களா, அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வரதன். ஓகே, தாரா பாரதியினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ராதாகிருஷ்ணன். சுரதாவின் இயற்பெயர் என்ன அப்படின்னா ராஜகோபாலன். சரிங்களா, பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்புரத்தினம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. இதெல்லாம் ஒரு தொகுப்பாக நான் வந்து ஒரு வீடியோவில் கண்டிப்பாக தரேன். சரிங்களா, ஓகே. மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் காலமேக புலவர் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவானைக்கா உலா, திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார் அப்படின்றாங்க. சரிங்களா, ஸோ சரஸ்வதி மாலை அப்படின்ற நூலை யார் எழுதியிருந்தது அப்படின்னா வரதன் என்கின்ற காலமாக புலவர் தான். சரிங்களா, அதுக்கடுத்தது பரபிரம்ம விளக்கம், திருவானைக்கா உலா, சித்திரமடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலமாக புலவருடைய நூல்கள். இவரது தனிப்பாடல் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளன. அந்நூலிலிருந்து ஒரு பாடல் தான் இங்கே கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய லோக்கல் தமிழ் TNPSC ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பில் ஒரு கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் எளிமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துருக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்.